கதாநாயகனாகவும் குணச்சித்திர வேடத்திலும் சுமார் 200 படங்களில் நடித்திருந்த சரத்பாபு உடல் நலக்குறைவால் ஹைதராபாத்தில் நேற்று காலமானார். இதனைத் தொடர்ந்து அவரது உடல் சென்னை தியாகராய நகரில் உள்ள வீட்டிற்கு கொண்டுவரப்பட்டு பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது. சரத்பாபு உடலுக்கு அஞ்சலி செலுத்திய நடிகர் ரஜினிகாந்த், அருமையான மனிதர், எப்போதும் சிரித்த முகத்துடன் இருப்பார் என சரத்பாபுவிற்கு புகழாரம் சூட்டினார். என் மேலே வந்து ஒரு அளவு கடந்த அவருக்கு வந்து ஒரு அன்பு பிரியம். எப்பவுமே வந்து நான் அந்த சிகரெட் சாப்பிட்றத பார்த்து ரொம்ப வருத்தப்படுவார். சிகரெட் நிறுத்து, இந்த உடம்பு கெடுத்துக்க வேண்டாம், ரொம்ப நாள் வாழணும்னு சொல்லுவார். நான் சிகரெட் சாப்பிட்டுட்டு இருந்தால் அது தூக்கி கீழே போட்டு அது அனுப்பிச்சிடுவார். சரத்பாபு உடலுக்கு சரத்குமார் தனது மனைவி ராதிகாவுடன் அஞ்சலி செலுத்தினார். நாள் படுத்து காலம் பண்ணிட்டேன். நான் தொடர்ந்து அவர் கான்டாக்டெல்லாம் இருந்தேன். வருஷம் கூட அவர் நினச்சிட்டு இருக்கும்போது கூட எனக்கு ஒரு உடல்நிலை சரியில்லைன்றது எந்த ஒரு அறிகுறியும் எனக்கு தெரியல. பிப்ரவரி 14 அவர் அட்மிட் பண்ணாங்கன்னு சொன்னோன்னே என்னாச்சுன்னு சொன்ன பிறகு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. சிகிச்சை அளிக்க பழனிக்காம நேற்று அதுவும் நல்லா இருக்கும்போது கூட கார்டியாக் அரெஸ்ட் வந்து இறந்துட்டான்னு சொல்லி அதிர்ச்சியாக இருந்தது. சரத்பாபு வந்து பல ஆண்டுகளாக ரொம்ப ரொம்ப வருஷமாக நிறைய படங்கள் நாங்கள் நடிச்சிருக்கோம். அவர் இறந்தது வந்து ரொம்ப துக்கமாக ரொம்ப ரொம்ப சங்கடமாக இருக்கு. அவர் ஆத்மா சாந்தி அடையணும். அஞ்சலி செலுத்திய நடிகர் பார்த்திபன் நல்ல ஒரு மனிதரை, நல்ல ஒரு கலைஞனை இழந்துவிட்டோம் என புகழாரம் சூட்டினார். சந்திக்கும் போதெல்லாம் அவ்வளோ ஒரு சந்தோஷம், அவ்வளோ ஒரு சிரிப்பு, ஒரு பூரித்த முகம், செந்தாழும் பூவில் வந்தாழும் தென்றல் என் மீது மோதுதமான்ற அந்த பாட்டை இவருடைய புன்னகையை பார்த்து தான் எழுதியிருப்பாங்களோன்ற அளவுக்கு எப்பவுமே சந்தோஷமா இருக்கிற ஒரு மனிதர். அஞ்சலி செலுத்திய நடிகை சுஹாசினி எந்த விதமான கெட்ட பழக்கமும் இல்லாதவர் சரத்பாபு என கூறினார். சரத்பாபு எப்படியாவது காப்பாற்றணும், அவருக்கு என்னென்ன சிகிச்சை பண்ணணுமோ எல்லாத்துக்கும் நான் உடனே இருக்கேன் அப்படின்னு சொல்லி ரஜினி சாரும் சரி கமல் சார் ரெண்டு பேருமே சொன்னாங்க. இன்னைக்கு ரஜினி சார் வந்தார், நீங்கள் பார்த்தீங்க. கமல் சார் வந்து வர முடியாததுக்கு தன்னுடைய வருத்தத்தை தெரிவிச்சுட்டாரு. ஆனால் ஃபேமிலியோட தன்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்களையும் தெரிவித்தார் அப்படிங்கிறத அவங்க எல்லாத்தையும் சொல்லிக்கணுன்றத நான் ஆசைப்பட்டேன். நடிகர்கள் சூர்யா, கார்த்தி, YG மகேந்திரன், இயக்குனர் சுரேஷ் கிருஷ்ணா, நடிகை பூர்ணிமா உள்பட ஏராளமான திரைப்பிரபலங்கள் திரண்டு வந்து அஞ்சலி செலுத்தினர். எல்லாத்துக்கிட்டையுமே வந்து ஒரு சிரிச்ச முகமாக பேசக்கூடியவர், யாருக்கிட்டையுமே வந்து எந்த நாள்லேயுமே வந்து அவரை பற்றி எந்த கமெண்ட்டும் வராத நோக்கு அப்படிங்கிறவர். ஸோ இன்றைக்கி எல்லா இண்டஸ்ட்ரி, தெலுங்கு இண்டஸ்ட்ரி, இங்கே தமிழ் இண்டஸ்ட்ரி எல்லாருமே வந்து இவ்வளோ தூரம் வந்து அவருடைய இதுக்காக எல்லோரும் மன வருத்தப்படுறாங்க. தியாகராயர் நகரில் உள்ள அவரது வீட்டில் இருந்து புறப்பட்ட இறுதி ஊர்வலம் கிண்டி மின் மயானத்திற்கு சென்றடைந்தது. அங்கு குடும்பத்தினர் இறுதி சடங்குகள் செய்த பிறகு உடல் தகனம் செய்யப்பட்டது.